Hi, hello friends, welcome back to my channel, Diaz with Love. In our channel, we will talk about a sweet recipe. We will talk about it. Rava, Tenga, and Yelaka. We will talk about it. We will talk about it. Now, we will talk about a cup of Rava. We will talk about a cup of Rava. So, எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ரவையை ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறட்டும், ஊறினதுக்கப்புறம் காட்டுறேன். ரவை நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் உரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே உறிஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் தேங்காய், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அங்கங்கே அந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் கடிபடுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த மிக்சிங்கில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பேலன்ஸ் இந்த எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சிம்பிளான டேஸ்டான ஒரு ரவை இனிப்பு போண்டா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை. ஷைனிங் ஆஃப் கீர்த்தி.